இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுல எனக்கு ஒரு சூப்பரான படம் ஒண்ணு மாட்டி இருக்குதுங்க. படத்தோட பேரு டைம் கிரைம்ஸ். 2007 அந்த படம் வெளியே இருக்குது. நம்மளோட சேனல்லயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்னு போட்டோம், ஞாபகம் இருக்கா? எல்லாரும் பார்த்துட்டு செம ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அந்த படம் உங்களுக்கு புரியலன்னா கூட ரொம்ப ரொம்ப பிடிச்சதாவும் சொன்னீங்க. அதுக்காகவே அதே மாதிரியே இன்னொரு படத்தை உங்கள்ட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். படத்தை பாருங்க, போட்டு குழப்பு குழப்புன்னு நம்மள குழப்பி எடுத்திருப்பாங்க. ஆனா படம் பாக்குறப்போ பரவாயில்லையாப்பா, நல்லா இருக்குது படம் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தனி வீட்டுக்கு புதுசா வாடகைக்கு வராங்க. வந்தவங்க கார்ல இருந்த எல்லா திங்ஸையும் உள்ள எடுத்து வச்சு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த விக்டர் பைய பொண்டாட்டிக்காக ஒரு புது டேபிள் ஒன்று வாங்கியிருப்பான் போல. அதை பொண்டாட்டி கிட்ட கொடுக்க அந்த அம்மா சந்தோஷப்பட்டு இந்த பயலுக்கு ஒரு கிச போடுது. அதுக்கப்புறம் இந்த விக்டர் பயலும் ரொம்ப டயர்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு பெட்ல படுத்து தூங்கலாமே ட்ரை பண்றான். பட் முடியல, புது இடம் பயலுக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. அப்புறம் அவங்கிட்ட ஒரு பைனாக்குலர் ஒன்னு இருக்கும், அதை வச்சு காட்டுக்குள்ள ஏதாவது தெரியுதான்னு பாத்துட்டு இருக்கிறப்போ இவனுக்கு ஒரு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா அந்த பக்கம் எவனுமே பேச மாட்டான். சரி மறுபடியும் கால் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா கால் எங்கேஜா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பையன் கார்டன்ல உட்காந்து ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பைனாக்குலரை வச்சு காட்டுக்குள்ள ஏதாவது தெரியுதான்னு பாத்துட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள தனியா நிக்கிறா. திடீர்னு அவளோட ட்ரெஸ்ஸையும் கழட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பையனோட பொண்டாட்டி வந்துட்டு, ஏங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளில போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. அப்ப தனியா இருக்கிற நம்ம பையனுக்கு என்ன தோணும், காட்டுக்குள்ள நிக்கிற அந்த பொண்ணை கண்டிப்பா பாக்கணும்னு தோணும் இல்லையா? அதனால இந்த பையன் நேரா ரோடுக்கு போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி ஒண்ணு கவுந்து கிடக்குது. அதுக்கு பக்கத்துல இந்த பொண்ணு ஓட்டிட்டு வந்த சைக்கிளும் கீழே கவுந்து கிடக்குது. அதுக்கப்புறம் இந்த பையலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை தேடி காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்க ஒரு இடத்துல அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கீழே கிடக்கும். அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவ ஒரு பாறையில சாஞ்சபடி அப்படியே மயங்கி கிடப்பா. அப்ப அவனும் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசலாமே ட்ரை பண்றப்போ சடனா எவனோ ஒருத்தன் கத்திரிக்குள்ள வச்சு இந்த பயலோட கைய பார்த்து ஒரே போடு பய கதறிக்கிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறான். ஒன்னவே ஒரு மரத்துக்கு பின்னாடி போயிட்டு ஒழிஞ்சுக்கிட்டு பைனாக்குள்ள வச்சு அந்த கோலகாரை மறுபடியும் வரானு பார்த்தா இவன் எப்படி பைனாக்குள்ள வச்சு அந்த கோலகாரனை பாக்குறனோ அதே மாதிரி அந்த பயலும் கைய வச்சு இந்த பயலை பார்த்து பயமுறுத்தி விட்டுறான். இவனும் தெரிச்சுக்கிட்டு அந்த காட்டு விட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயலாமே பார்த்தா காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய வேலி இருக்கும். எங்கிட்ட ஓட்டைய போட்டெல்லாம் உள்ள பூந்து போக முடியாது, வேலி வழியா ஏறித்தான் போடுன்னு சொல்லிட்டு இந்த பையன் மேல ஏறினா வீட்டு தங்காம அந்த வேலியை உடஞ்சு போயிடுதுங்க. கீழே விழுந்த பையன் மறுபடியும் நிமிந்து பார்த்தா இவ இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய பில்டிங் ஒண்ணு இருக்குது. சரி கையில குத்துப்பட்டு இருக்குதே, போயிட்டு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கிடைக்குது அப்படிங்கறத பாக்கிறதுக்காக இந்த பையன் அந்த பில்டிங் குள்ள போறான். போயிட்டு அந்த பில்டிங்கை சுத்தி பார்த்தா அவ்வளவு பெரிய பில்டிங்ல ஒருத்தனை கூட காணும். ஆனா அந்த இடத்துல ஒரு லேப் ஒண்ணு இருக்கும், அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்து இவனோட அடிபட்ட அந்த காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு இவன் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிற சிஸ்டமுக்கு பக்கத்துல ஒரு வாக்கி டாக்கி ஒண்ணு இருக்கும், அதுல யாரோ ஒருத்தன் இந்த பைய கூட பேசுறான். அப்ப விக்டரும் சார் யாருன்னே தெரியல, தலையில பேண்டேஜ சுத்திக்கிட்டு ஏதோ ஒரு சைக்கோ பைய என்ன கொல்ல பாக்குறான், பிளீஸ் என்ன காப்பாத்துங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த பைய, டேய் நீ அந்த இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாது, நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலதான் என்னோட பில்டிங் இருக்குது, பேசாம நீ என்னோட இடத்துக்கு வா, இதுதான் உனக்கு ரொம்ப சேஃபான இடம்னு அந்த பைய சொல்றான். விக்டருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, வெளியில போனா கண்டிப்பா அந்த கொலகாரன் கொண்டு போடுவான்னு தெரிஞ்சு இவன் நேரம் அந்த பில்டிங்க நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் ஓடி வரணும் அப்படிங்கறதுக்காகவே அந்த பக்கத்து பில்டிங்ல இருக்கிறவன் கார்டன் முழுக்க லைட்ஸ் போட்டு வச்சிருக்கான். யோ சீக்கிரவாயா, அந்த கொலகாரன் இன்னும் கொஞ்சம் இடத்துல கார்ல இந்த இடத்துக்கு வந்துருவா, சீக்கிரவா சீக்கிரவான்னு கூப்பிடறான். ஒரு வழியா அந்த பில்டிங் குள்ள போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தருப்பான். அவன் நம்ம விக்டரை பார்த்துட்டு, யோ கண்டிப்பா அந்த கொலகாரன் உன்ன கொல்லாம விட மாட்டான், பேசாம நீ வந்து இந்த தொட்டில வந்து ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றான். இது தொட்டிலையா, இந்த இடத்துல நான் எதுக்குடா ஒளியணும்னு கேட்டா, யோ அவ உள்ள வந்தானா இந்த இடத்துல தேட மாட்டான், அதுக்குதான் ஏன் சொல்றேன், சீக்கிரம் உள்ளவான்னு கேட்டா நம்ம விக்டர் யோசிச்சுட்டே இருப்பான். அப்ப வெளியில எட்டி பார்த்தா அந்த கொலகார பயலோட கார் வந்துருச்சு, கூடவே அந்த கொலகாரனும் வந்துட்டான். ஐயோ இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாது, பேசாம தொட்டிக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பைய ஒளிஞ்சா இந்த சயின்டிஸ்ட் பைய தொட்டிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பிரேம் ஒன்னு இருக்கும், அந்த பிரேம் அந்த விக்டரை நோக்கி அப்படியே அழுத்த ஆரம்பிக்கிறான். விக்டரும் டே என்னடாச்சு உனக்கு, ஏன் அப்படி பண்றேன்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ அந்த பிரேம் மொத்தமா க்ளோஸ் ஆயிடுது. நம்ம விக்டர் அந்த தண்ணிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அவனால மூச்சை விட முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த தொட்டியோட டோர் ஓபன் ஆகுது. இந்த பையலும் பதறி அடிச்சுட்டு வெளியில வந்து எட்டி பார்த்தா குயால விடுஞ்ச போயிடுச்சுங்க. அப்ப வெளியில வந்த விக்டரும் சயின்டிஸ்ட பார்த்து, டே என்னடா பண்ண, என்ன எதுக்குடா அந்த தொட்டிக்குள்ள போட்டு அழுத்துறேன்னு கேட்டா, அவன் நான் அழுத்துறேனா, நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே கிடையாது, நீங்க ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா, அப்படி வந்தப்போ அந்த தொட்டியில லிக்விட் நிறைஞ்சிருந்ததான்னு கேட்டா நம்ம விக்டர் எதுவுமே பதில் சொல்லாம பைனோகுலர் வச்சு அவனோட வீட்டை எக்கிறதே பார்ப்பான். பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ அவனோட பொண்டாட்டிக்கு ஒரு டேபிள பிரசன்ட் பண்ணதுக்கு அந்த பொண்டாட்டி இவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துருக்கும் இல்லையா, அதே சீனுங்க மறுபடியும் நடக்குது. நம்ம விக்டர் மாதிரியே இன்னொரு ஆள் அந்த இடத்துல இருக்கான், அது அந்த சயின்டிஸ்டும் பார்த்து மிரண்டு போறான். விக்டர் கிட்ட நீங்க டைம் டிராவல் பண்ணிட்டே தான் சொல்றான், ஆனா விக்டர் எதையுமே கண்டுக்கலையே. நேரா நான் வீட்டுக்கு போறேன், போயிட்டு நான் போலீஸ்க்கு கால் பண்ண
போறேன்னு சொல்றப்போ சயின்டிஸ்ட், யோ பைத்தியமாயா நீ, ஒன்ன மாதிரியா ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கிறான், அப்படி இருக்கிறப்போ எப்படி நீ போலீஸ்க்கு கால் பண்ண முடியும், அவங்க எப்படி நம்புவாங்க? சோ நான் சொல்றத கேளு, இன்னைக்கு செப்டம்பர் 16. எது செப்டம்பர் 16? சான்ஸே கிடையாது. நான் ஆல்ரெடி செப்டம்பர் 16 நைட்டு தான் உன்னோட தொட்டில ஏறணும்னு சொல்றப்போ இந்த சயின்டிஸ்டுக்கு இப்பதாங்க ஒரு விஷயமே புரிய வருது. என்னன்னா, நம்ம விக்டர் டைம் டிராவல் பண்ணிருக்கான். அதுவும் ரொம்ப நாளைக்கெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் சில மணி நேரத்துக்கு அவனோட கடந்த கால வாழ்க்கைக்கு அவன் டைம் டிராவல் பண்ணிருக்கான். சோ இதை வச்சு பாக்குறப்போ இவனோட கடந்த கால வாழ்க்கையில இவனை மாதிரியே இன்னொருத்தன் இவனோட வீட்டுல இருக்கிறான். அப்படி வீட்டுல இருக்கிற பையன நம்ம குளோன் விக்டர் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப இந்த சயின்டிஸ்ட் கூட ஒரு விக்டர் இருக்கா இல்லையா, இவனை நம்ம ஹீரோ விக்டர் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப அந்த சயின்டிஸ்டும் நம்ம ஹீரோ கிட்ட, பாரியா இப்ப உன்னோட வீட்டுல இருக்கானே குளோன் விக்டர், அவனேத்துக்கு நீ என்னென்னலாம் பண்ணியோ அந்த விஷயத்த தான் திருப்பி அவனும் பண்ணுவான், அவனோட லேபுக்கும் திருப்பி வருவான். அப்படி வரப்போ அவன் அந்த மிஷினுக்குள்ளேயே போட்டு நான் அடைச்சிடறேன். அதுக்கப்புறமா நீ உனோட வீட்டுக்கு போ, உன் பொண்டாட்டியோட எப்பவும் போல சந்தோஷமா இருந்த பிரச்சனையை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் ஒரு ஐடியாவை சொல்றான். அப்ப அந்த இடத்துல சும்மா உட்கார்ந்து இருந்த அந்த ஹீரோ விக்டர் பைய வீட்டுல இருக்கிற நம்ம பொண்டாட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போன்ல இவனோட வீட்டுக்கு கால் பண்ணுவான். பட் போனை எடுக்கிறது யாரு, அந்த குளோன் விக்டர். அவன் அந்த பக்கம் ஹலோ ஹலோன்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம சைலண்டா இருந்திருப்பான். இந்த சீனை தான் நீங்க ஸ்டார்டிங்லயே பாத்திருந்திருப்பீங்க. இப்ப நம்ம ஹீரோ விக்டர் இந்த சயின்டிஸ்ட் பைய சொல்றதெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறான். டேய், நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் என் பொண்டாட்டி கூட இருந்துட்டு இருக்காடா, அவனை எப்படி சும்மா விட முடியும், அவனை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்டோட காரை எடுத்துக்கிட்டு இந்த பைய வேகமா ரோட்ல போயிட்டு இருப்பான். அப்ப ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு சைக்கிள்ல இந்த பக்கம் போயிட்டு இருப்பா. இந்த பொண்ணை யாருன்னு தெரியுதா, ஸ்டார்டிங் சீன்ல இந்த பைய பைனாகுலர் வச்சு பார்த்தப்போ காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு நின்றுப்பாளியா, அந்த பொண்ணு தான் அவ. இவன என்னடா அந்த பொண்ணு ரோட்ல போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டி பாத்துட்டு இருக்கிறப்போ இவன் கார் மேல இன்னொரு கார் மோதி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆனதுல இந்த பையனோட தலையில அடிபட்டு ரத்தம் பொல பொல படன்னு ஊத்திட்டு இருக்கும். அதனால என்ன பண்றான், இவனோட கையில ஒரு பேண்டேஜ் போட்டு சுத்தி இருந்திருப்பாளியா, அந்த பேண்டேஜை கழட்டி இவனோட தலைக்கு இவனே பேண்டேஜ் போட்டுப்பான். அப்படி போட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த பையல ஒருத்தன் கத்திரிக்குள்ள வச்சே குத்திருப்பாளியா, அந்த கொலகாரனும் இந்த பைய தலையில சுத்தி இருக்கிற மாதிரியே தான் பேண்டேஜை சுத்தி வச்சிருந்திருப்பான். இப்ப இந்த ஆக்சிடென்ட் ஆன சத்தத்தை கேட்டு சைக்கிள்ல போனா பாத்தீங்களா ரோட்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வரா. அச்சோ என்னாச்சு சார், எதுவும் பெரிய காயமாயிடுச்சான்னு கேட்டா, அப்படிலாம் எதுவும் இல்லமா நான் நல்லா தான் இருக்கிறேன்னு அந்த பைய சொல்லவும் இந்த பொண்ணு தாங்க நம்ம ஹீரோவை கைத்தங்களா புடிச்சு அப்படியே ரோட்டுக்கு கூட்டிட்டு வரா. வந்தவன் அவனோட தலையில உள்ள கட்டை சரியா போட்டுருக்க மாட்டான், அதனால அந்த கட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கத்திரிக்குள்ள வச்சு கட் பண்ணிட்டு நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமா ஆம்புலன்ஸ் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பொண்ணு கிளம்ப பாப்பா. அப்ப நம்ம ஹீரோ அதை பாருமா, எனக்கு இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா என்னால உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, பட் எனக்கு உன்னோட உதவி தேவை, என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காட்டுக்குள்ள கூட்டு போறான். அப்படி கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு குப்பை தொட்டி உனக்கு கவுந்து கீழே கிடக்கும் இல்லையா, அந்த தொட்டில பழைய கருப்பு கலர் கோட் ஒன்று கிடக்கும், அதை எடுத்து இந்த பைய போட்டுக்கிட்டு அப்படியே இந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எதுக்கு இந்த பைய சம்பந்தமே இல்லாம இந்த பொண்ண காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னா, இந்த பொண்ணு காட்டுக்குள்ள டிரஸ் கழட்டுறத பார்த்துதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ள வந்துருந்திருப்பா இல்லையா. சோ இவன் வந்த மாதிரியே இந்த குளோன் பையலையும் இதே காட்டுக்குள்ள வர வச்சு அவனோட சோலியை முடிக்கணும் அப்படிங்கறத அந்த பையலோட பிளான். பட் காட்டுக்குள்ள போக போக அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாயிடுது, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட பின்னாடியே விரட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ அந்த கத்திரிக்குள்ள வச்சு அந்த பொண்ணை மிரட்டி, நான் சொல்றத கேளு, ஒழுங்கா உன்னோட டிரெஸ் கழட்டுன்னு மிரட்டுவான். பாவம் அந்த பொண்ணுக்கு வேற வழி கிடையாது, இந்த பைய சொல்றத அப்படியே அந்த பொண்ணு கேக்குறா. அப்ப வீட்டுல இருக்கிற குளோன் விக்டர் இந்த பொண்ணு படத்தெல்லாம் பார்த்துட்டு ஆசைப்பட்டு அவனும் வாய பொழுதுகிட்டு இந்த காட்டுக்குள்ள வருவான். அத நம்ம ஹீரோ விக்டர் பார்த்துட்டு இந்த பையல டிராப்ல சிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் இந்த பொண்ணோட துணியெல்லாம் கழட்ட சொல்றான். அப்ப அவளும் கழட்டுற மாதிரியே கழட்டி அப்ப கிடைச்ச ஒரு சின்ன கேப்பை பயன்படுத்தி இந்த பையல அடிச்சு போட்டாங்கிறது தெரிஞ்சு ஓடுவா. பட் ஓனவ தவறி கீழே விழ கீழே விழுந்ததுல இந்த பொண்ணு அப்படியே மயங்கி போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ரொம்ப நல்லதா போச்சுடா சாமின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு பாறை கிட்ட படுக்க வைக்கிறான். அப்படி படுக்க வச்சுட்டு இந்த பையலும் போயிட்டு ஒரு மூலையில ஒழிஞ்சுப்பான். இப்ப அடுத்து என்ன நடக்கும், வாய பொழுதுகிட்டு அந்த குளோன் விக்டர் நேரம் அந்த இடத்துக்கு வரான். பொண்ணை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடி இருந்த நம்ம ஹீரோ விக்டர் கத்திரிக்குள்ள வச்சு அந்த பையலோட கையிலேயே ஒரு குத்து. அவ்வளவுதான், வழக்கம் போல அந்த பைய தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறான். அவன் எங்க போயிட்டான் அப்படிங்கறத பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவும் கைய வச்சு பைனாகுலர் மாதிரி சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான். இதான் நீங்க ஸ்டார்டிங்லயே பாத்துருந்திருப்பீங்க. இப்ப ஹீரோவும் அந்த குளோன் பையல தேடி பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு முடியலடா சாமின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறப்போ தூரத்துல அந்த பொண்ணு அலற சத்தம் அந்த பையல கேக்கும். ஐயோ, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த பைய அடிச்சு புடிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணையே காணோம். அவ போட்டிருந்த டாலர் மட்டும் அங்க இருக்கிற செடியில மாட்டி இருக்கும். அப்ப நம்ம ஹீரோட வீட்டுல ஏதோ ஒரு லைட் எரிய ஒருவேளை அந்த பொண்ணு நம்மளோட வீட்டுக்கு தான் போயிட்டா போல நினைச்சு நேரம் அந்த பையன் அவனோட வீட்டுக்கு போறான். போயிட்டு பார்த்தா வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவனோட பொண்டாட்டி கூட இவங்கிட்ட சொல்லிட்டு தான் வெளியில போயிருப்பா இல்லையா. அதான் அப்ப வீட்டோட சீலிங்ல யாரும் நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி சத்த அந்த பையன் கேக்க அந்த பொண்ணு மேலதான் இருக்கிறா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பையன் பொறுமையா படி ஏறி மேல போவான். பட் அந்த பொண்ணு ஒரு பெரிய டேபிள் எடுத்து இந்த பையலோட தலையில அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறா. ஆனா ஹீரோ விடுறதவே இல்லையே, அந்த பொண்ணு எங்க போனாலும் சரி அவளை விரட்டி எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த பையன் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறப்போ அவன் அந்த பையலுக்கு பயந்து ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு ஒழிஞ்சுப்பா. ஹீரோவோ இந்த பாருமா, நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன், பிளீஸ் அது வரைக்கும் யாருக்கும் கால் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு இந்த பையன் கதை உடச்சிட்டு உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணும். ஒருவேளை அந்த பொண்ணு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு தப்பிச்சு ஓடி போயிட்டாலும் சொல்லிட்டு இந்த பையன் ரூஃபுக்கு வரான். பார்த்தா அந்த பொண்ணு மேல இருக்கிற ஓட்டு வழியா தப்பிச்சு வெளியில போலாம்
கமெண்ட் பாப்பா. அப்ப அந்த பையன் அந்த பொண்ணோட காலை பூச்சி இழுக்க அந்த பொண்ணு பொத்துன்னு கீழே விழுந்து செத்தே போயிடுறா. அப்படி செத்து போனது யாரான்னு எட்டி பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா செத்தது அந்த டீனேஜ் பொண்ணு கிடையாதுங்க, இந்த பயலோட பொண்டாட்டி. நம்ம ஹீரோ முகத்துல பேண்டேஜ சுத்தி வச்சிருக்கிறதுனால அவளுக்கே அடையாளம் தெரியல. அதான் பார்த்து பயந்து ஓடி இருக்கா. கடைசியா ஆக்சிடென்ட் எல்லாம் அந்த பொண்டாட்டிக்காரி செத்தே போயிட்டா. இப்ப அடுத்து என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்த நம்ம ஹீரோ நேரம் அந்த சயின்டிஸ்ட் பையலுக்கு ஒரு போனை போட்டு, தப்பாரா ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, இது உன்னால மட்டும்தான் சரி பண்ண முடியும். நீ என்ன பண்ற, உன் பில்டிங்கு பக்கத்துல இருக்கிற என்ன மாதிரியே இருக்கிற அந்த குளோனை உன்னோட லேபுக்கு வர வச்சு அவனை மறுபடியும் கடந்த காலத்துக்கு அனுப்பிச்சு வச்சிரு, நான் பின்னாடியே கார்ல வரேன்னு சொல்லிட்டு இந்த பையன் காலை கட் பண்ணிருக்கான். ஏன்னா இப்ப அந்த குளோன் விக்டர் மறுபடியும் கடந்த காலத்துக்கு போனா மட்டும்தான் அந்த பொண்டாட்டிக்காரிய உயிரோட மறுபடியும் காப்பாத்த முடியும். இல்லனா செத்தவ செத்தவளாவே போயிடுவா. இவன் நினைச்சாலும் அதுக்கப்புறம் உன்னோட பொண்டாட்டிய காப்பாத்த முடியாது, அதுக்காக தான் அப்படி எல்லாம் பண்றாம. இப்ப நேரா நம்ம ஹீரோ விக்டர் அந்த சயின்டிஸ்ட் பையலோட லேபுக்கு போயிட்டு, இது மாதிரி என்னோட பொண்டாட்டி செத்து போயிட்டா, அவளை இப்ப காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை, அதனால நான் மறுபடியும் டைம் டிராவல் பண்ண போறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குறான். ஆனா அந்த சயின்டிஸ்ட் பைய ஒத்துக்கவே மாட்டான், என் கிட்ட இருந்த லிக்விட் எல்லாமே தீந்து போயிடுச்சு, அதனால இனிமே நானே நினைச்சாலும் உன்னை டைம் டிராவல் பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்றப்போ, நான் சொல்றதை நீ பண்ணலன்னா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோ வெக்டர் மிரட்டுறான். அப்ப சயின்டிஸ்டும் சரி அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இவன் கையில ஒரு பேட்டரி ஒண்ணு இருக்குது, அதை இருட்டுக்குள்ள தூக்கி போட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவன் லேபுக்குள்ள வரான். வந்துட்டு மிஷின் ஆன் பண்றான், மிஷின் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு அவனே சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ வெக்டர் அங்க இருக்கிற ஒரு பேட்டரி காணாம போறதை பார்த்துட்டு இந்த சயின்டிஸ்ட போட்டு அடி அடி நடிக்கிறான். அப்ப அந்த பையன் வலி தாங்காம, யோ அடிக்காதயா, அந்த பேட்டரிய நான் வெளியில தூக்கி போட்டேன், வா அதை காட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியில கூட்டு வர அவன் தலையில போட்டுதான் பாத்தீங்களா ஒரு பேண்டேஜ், அந்த பேண்டேஜா இப்ப ஹீரோ கழட்டிட்டான். இப்ப லைட்ட வச்சுக்கிட்டு வெளியில தூக்கி போட்ட அந்த பேட்டரி அந்த பையனுக்கு ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வெக்டருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹே ஒரு நிமிஷம், நான் டைம் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன், பட் நான் சொன்ன அடுத்த செகண்டே நீ பேட்டரி எப்படி தூக்கி போட்ட, அப்ப நான் உன்கிட்ட இப்படி கேட்க போறேன் அப்படிங்கிற விஷயம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, அப்ப உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, உண்மையை சொல்றா உண்மையை சொல்றான்னு போட்டு மறுபடியும் அந்த பையல போட்டாச்சா, அவன் இன்னொரு குண்டை தூக்கி போட்டு ஓடுகிறான். என்னன்னா இப்படி எல்லாம் பண்ண சொன்னது மூணாவது விக்டரா. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த தொட்டில இருந்து வெளியில வந்தது இப்ப இங்க ஆப்போசிட்ல நிக்கிற நம்ம ஹீரோ விக்டர் தான் நான் சொல்லியா, பட் அவன் முத முதல்ல அந்த தொட்டியை விட்டு வெளியில வரப்போ அவன் இருந்த அதே இடத்துலதான் மூணாவது விக்டரும் இருந்திருக்கான். அதாவது நம்ம ஹீரோ விக்டருக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ரொம்ப குழம்பி இருப்பீங்க, இப்ப தெளிவா அகைன் இன்னொருத்தருக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த டைம் டிராவல் பண்ற மிஷின்ல ஒருத்தன் ஏறினா இல்லையா, அவன் விக்டர் நம்பர் ஒன். இப்ப டைம் டிராவல் பண்ணி வெளியில வந்தவன் இவன மாதிரியே இன்னொருத்தன் வீட்டுல இருக்கிறத பாத்துருப்பான் இல்லையா, அவன் விக்டர் நம்பர் டூ. பட் இவங்க ரெண்டு பேத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தன் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கான், அவன் தான் விக்டர் நம்பர் த்ரீ. அவனை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அந்த டைம் டிராவல் தொட்டியை விட்டு வெளியில வரப்போ இந்த சயின்டிஸ்ட் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருந்திருப்பான் இல்லையா, பட் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சுமே அவனை பொய் சொல்ல வச்சது அந்த மூணாவது விக்டர் தான். இப்ப நம்ம ஹீரோ விக்டர் கையில வச்சிருக்கிற வாக்கி டக்கிய ஒரு இடத்துல தூக்கி போட்டு அந்த இடத்துல லைட் அடிச்சு பார்த்தா இந்த சயின்டிஸ்ட் பைய தூக்கி போட்ட பேட்டரி அந்த இடத்துல தான் கிடக்கும். அந்த பேட்டரியை கையில எடுத்துட்டு இப்ப நம்ம ஹீரோ விக்டர் இருக்கா இல்லையா, அவன் இப்ப டைம் டிராவல் பண்ண போறான். அதுவும் எப்படினா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குளோன் விக்டர் இந்த இடத்துக்கு வருவான் இல்லையா, வந்து டைம் டிராவல் பண்ணுவான், கடந்த காலத்துக்கு போவான். பட் அவன் அந்த கடந்த கால நேரத்துக்கு போறதுக்கு ஒரு 40 செகண்ட்க்கு முன்னாடியே நம்ம ஹீரோ விக்டர் கடந்த காலத்துக்கு போகணும்னு நினைக்கிறான். அப்படி போனா தான் மறுபடியும் எல்லா விஷயத்தையும் மாத்த முடியும். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ விக்டர் அந்த தொட்டிக்குள்ள ஏறிட்டான், டைம் டிராவலும் பண்ணிட்டான், அடுத்த நாள் கண்ணு முடிச்சதுமே இவன் மூணாவது விக்டரா மாறுறான். மாறிட்டு என்னென்னலாம் பண்ணணும், இப்ப வரப்போற குளோன் விக்டர் கிட்ட என்னென்னலாம் பேசணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த சயின்டிஸ்ட் பைய கிட்ட சொல்லி மிரட்டிட்டு இவன் அங்க இருக்கிற மிஷினுக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுப்பான். இப்ப அந்த மிஷினை விட்டு வெளியில வந்த குளோன் விக்டரும் எப்பவும் போல இந்த சயின்டிஸ்ட் பைய கூட பேசிட்டு அப்படியே வெளியில நடந்து போயிடுவான். அதுக்கப்புறமா போயிட்டு இருக்கிற அந்த குளோன் விக்டரை கொன்னா அந்த சர்க்கிள் ஒரு முடிவுக்கு வந்துடும் சொல்லிட்டு அவனை கொடுறதுக்காக நம்ம மூணாவது விக்டர் சிவப்பு கலர் கார் எடுத்துக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணியே பின்னாடி போவான். இப்ப ரோட்ல ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிக்கிறான். எப்பவும் போல அந்த டீனேஜ் பொண்ணு ஒருத்தி சைக்கிள் அப்படியே கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போவா. அவ கிராஸ் பண்ணி போனதை பார்த்ததுமே இந்த மூணாவது விக்டர் கார் எடுத்துக்கிட்டு செம ஸ்பீடா ஓடிட்டு போயிட்டு ஓரமா நிக்கிற குப்பத்தொட்டியை இடிச்சு தள்ளிட்டு ரோட்ல நிக்கிற இந்த குளோன் விக்டரோட காரே சேர்த்து இடிக்கிறான். அவனோட கார் ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம மூணாவது விக்டரோட காரும் ஆக்சிடென்ட் ஆகுது. இப்ப ஆக்சிடென்ட் ஆன காரை விட்டு அந்த பையன் வெளியில வர அங்க இருக்கிற வாக்கி டாக்கி வழியா அந்த சயின்டிஸ்ட் கூட பேசிட்டு இருக்கான். அவங்க கிட்ட என்ன மன்னிச்சிடறா, நீ இல்லீகலா இது மாதிரி டைம் டிராவல் பண்ண வைக்கிற விஷயம் மத்தவங்க எல்லாத்துக்குமே தெரிய போகுது, அது மட்டும் இல்ல நீ என்ன ரெண்டாவது டைம் டிராவல் பண்ண வச்சதுதான் பெரிய தப்பு. இப்ப தலையில பேண்டேஜ சுத்திக்கிட்டு இன்னொரு விக்டர் உங்ககிட்ட டைம் டிராவல் பண்றதுக்காக வருவான், பிளீஸ் அவனை மட்டும் டைம் டிராவல் பண்ண வைக்காதன்னு சொல்லிட்டு இந்த பையன் வாக்கி டாக்கிய தூக்கி போடுவான். இப்ப உங்களுக்கு புரியுதா, முன்னாடி சீன்ல நம்ம விக்டர் கிட்ட சயின்டிஸ்ட் சொல்லிருப்பான் இல்லையா மூணாவது விக்டர் உன்னை எக்காரணத்தை கொண்டும் டைம் டிராவல் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாருன்னு, அந்த விஷயம் இதோட சிங்க் ஆகுது பாருங்க. இப்ப அது மட்டும் இல்ல, முன்னாடி சீன்ல அந்த டீனேஜ் பொண்ணு திடீர்னு காணாம போயிருப்பா, ஒரு இடத்துல இருந்து கத்திருப்பா இல்லையா, அது வேற யாரை பார்த்தும் கத்திருக்க மாட்டா, நம்ம மூணாவது விக்டரை பார்த்து தான் கத்திருந்திருப்பா. இந்த சத்தத்தை கேட்டுதான் அந்த பேண்டேஜ் போட்ட ரெண்டாவது விக்டர் நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள போயிருந்திருப்பான். இப்ப இந்த பொண்ணு உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி கிடக்குறீங்கன்னு கேட்டா, இல்ல அந்த பேண்டேஜ் போட்டவனை பார்த்து பயந்துதான் நான் அந்த இடத்துல இருக்கேன், நீ இந்த இடத்த விட்டு போகாத, என் கூட ஏறு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் போகுது, இருட்டிடுது. இந்த டீனேஜ் பொண்ணு நம்ம மூணாவது விக்டர் சேர்ந்து நம்ம ஹீரோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு இந்த மூணாவது விக்டரை கொஞ்ச நேரத்துக்கு தனியா விட்டுட்டு அந்த
பொண்ணு அங்கிருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி அந்த இடத்துக்கு வரா. அவன் முன்னாடி ஒரு சீன்ல செத்து போயிருப்பாள்யா, பட் செத்தவ இப்ப உசுரோட வந்ததை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்கல. அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு அந்த பேண்டேஜ் சுத்தின ரெண்டாவது விக்டர் கிட்ட இருந்து இவளை காப்பாத்துறதுக்காக இவளை ஒரு மறைவான இடத்துல ஒளிய வைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ரெண்டாவது விக்டர் இந்த ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டான். வந்தவன் அப்படியே படியேறி மேல வந்துட்டு இருக்க நம்ம மூணாவது விக்டர் தான் டேபிளை தூக்கி அந்த பய மேல அடிச்சிருந்திருப்பான். அவனும் படிக்கட்டுல ரோனிங்ல போயிட்டு விழுந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த மூணாவது விக்டர் ஒரு அல்பத்தனமான ஐடியாவை போடுறான். இந்த டீனேஜ் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவ கிட்ட உன்னை துரத்திட்டு வரவன் ஒரு பைத்தியம், அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த உன்னை மாத்தணும்னு சொல்லி அவளுக்கு ஒரு ரெட் கலர் ஜாக்கெட்டை போட்டு விட்டு அவளோட முடிய கட் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் அவளை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கிற, என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். அவளுக்கு இவன் என்ன பண்றான் ஏதெல்லாம் சொல்றான் அப்படிங்கிற விஷயமே புரியல. இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இந்த மூணாவது விக்டர் நேரா கீழே வந்துட்டு அவனோட பொண்டாட்டி ஒரு மறைவான இடத்துல ஒளிய வச்சா இல்லையா, அவளையும் கூட்டிக்கிட்டு கார்டன்ல ரெண்டு பேரும் சேர போட்டு உட்காடுறாங்க. இப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஆக்சுவலா முன்னாடி சீன்ல நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி காலை புடிச்சு அந்த ரெண்டாவது விக்டர் இழுத்திருப்பான். அப்படி இழுத்ததுல அந்த பொண்டாட்டிக்காரி கீழே விழுந்து செத்து போயிருப்பா. இது முன்னாடி சீன்ல பாத்தீங்களா, இதை முன்னாடி சீன்ல பார்த்தோம் இல்லையா. பட் இப்ப என்ன நடக்கும், நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி இருக்க வேண்டிய இடத்துல அந்த டீனேஜ் பொண்ணு இருக்கா. சோ அவளோட காலை புடிச்சு அந்த ரெண்டாவது விக்டர் இழுக்க அவ கீழே விழுந்து செத்து போறா. அப்படியே இந்த படம் முடியுது. ஏன் அவ செத்ததுக்கு அப்புறமா அந்த படம் முடியுது அப்படின்னா, இவளை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த டைம் லூப்பே ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அவன் பைனாக்குள்ள பார்த்து தான் அந்த காட்டுக்குள்ள போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி அதே விஷயம் திரும்ப திரும்ப நடந்திருக்கும் இல்லையா. இப்ப அவளை செத்துட்டா, சோ டைம் டிராவல் மறுபடியும் நடக்க வாய்ப்பே இல்ல. அதான் இந்த படம் முடியுதுன்னு சொல்றேன். இந்த படத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி உள்ளெல்லாம் போயிட்டு பாக்கணும்னு அவசியம் இல்லைங்க. மேலோட்டமா ஒரே ஒருத்தரங்க பார்த்தா போதும், அதுவே புரிஞ்ச மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மண்டை குழம்பி தலைவலி தான் வரும். அப்பேற்பட்ட படம் இது. அவள் தாங்க கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.